வணக்கம் வணக்கம். இப்போ பார்க்க போகிறது வந்து நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா? கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ சைஸ் வந்து இவ்வளோ கேபிக்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருந்தால் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ சைஸை பெயிண்ட்லேயும் இல்லை ஃபோட்டோஷாப்லேயோ எப்படி வந்து எடிட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பெயிண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அந்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப குவாலிட்டியான இமேஜஸ்ஸு இமேஜு. அந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன், ரொம்ப குவாலிட்டி. இதோடய சைஸ் பார்த்துக்கோங்க, 16 MB இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ பிடிக்க முடியல, அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிடிக்கல. ஏற்கனவே இருக்க ஃபோட்டோ இருக்குது ஆனால் ரொம்ப அதிக MB-ஆக இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை இந்த சைஸை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இது 16 MB என்ன ஒரு பெரிய HD குவாலிட்டியில் எடுத்தது, ஏன்னா இவர் மட்டும்தான் வேணும். அதே மாதிரி எனக்கு சைஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இங்கே ஹோமில் போயிட்டு க்ராப்னு ஒரு ஆப்ஷன், செலக்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இல்லைனா ரீசைஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ரீசைஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் வச்சு பண்ணணுமா இல்லை பிக்சல் சைஸ் வச்சு பண்ணணுமான்னு கேட்கும். பிக்சல்னா இமேஜ் வந்து எந்த குவாலிட்டி இருக்கணும், பிக்சல் சைஸ்னா நமக்கு தெரியும், நம்ம ஒரு ஸ்கொயரில் ஒரு 300 பிக்சல் இருந்தால் தான் குவாலிட்டியாக இருக்கும், அதுக்கு விட கம்மியாக போணுச்சுன்னா கண்டிப்பாக இதாகும். பர்சன்டேஜ் கணக்குனா இப்போ 100% இருக்கா, அது ஒரு 30%னு நான் கொடுத்து என்டர் பண்ணுறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. 30% கொடுக்கும்போது ஃபைல் சைஸ் கம்மியாகும். இப்போ இதை போயிட்டு சேவஸ் பண்ணிக்கிறேன். சேவஸ் பண்ணிவிட்டு நான் டெஸ்க்டாப்லேயோ எங்கேயோ சேவ் பண்ணிக்கிறேன். நான் இல்லைன்னா டெஸ்க்டாப்பில் ஜிலேயே சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நேம் வந்து டிடின்னு கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த ஃபைலை. இப்போ இந்த சைஸ் பாருங்கள், 16.5 MB இங்கே காமிக்கிதா கீழே இந்த இடத்துல. அதே பாருங்க, இது 30% கொடுத்தோடனே இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைன்னா அப்புறம் அரை கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள், 798 GB தான் காமிக்குது, ஒரிஜினல் சைஸை விட கம்மி ஆகிடுச்சு. இப்போ இதில் பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா MB-ல எங்கே காமிக்குது அதை நான் வந்து பிக்சல் சைஸ் ரீசைஸ் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்க்கும்போது எவ்வளோ காமிக்குது, 798 KB தான் காமிக்குது. அப்போ நம்ம இதை கம்மி, இதில் இதை விட இன்னும் 200 KB கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஃபைலில் போயிட்டு ரீசைஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பர்சன்டேஜ் கணக்கில் தான் பண்ணுறேன். இப்போ ஏற்கனவே இப்போ இருக்கிறது 100% இருக்குது, அது வந்து ஒரு 10% கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். கொடுத்தது இப்படி தான் பண்ண முடியும். ஃபைலில் போயிட்டு சேவஸ் பண்ணிக்கிறேன். நேம் வந்து வேறு நேமில் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ வரங்க இருந்து அந்த சைஸு, இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா 51 KB தான் இருக்குது. ஆனால் இது 51 KB நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல உடையக்கூட ரொம்ப உடஞ்சி, அது வந்து 200 KB மேக்ஸிமம் 200 KB-க்குள்ளே தான் இருக்கும். அதை விட கம்மியாக கொடுத்துருக்க மாட்டாங்க, அதிகமாகவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் ஒரு 10% இல்லாமல் ஒரு 20-30 அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஃபைல் சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. 51 KB இருக்குது. அது இல்லாமல் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப உடஞ்சிச்சுன்னா அது கரெக்டாக இருக்காது, ஏன்னா அப்ளிகேஷனில் இது தெரியாமல் போயிடும். அதனால் கரெக்டாக பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். பாருங்கள், பிக்சல்லாம் ரொம்ப உடையுது, இது ரொம்ப உடஞ்சிச்சுன்னா நம்ம ஃபேஸ் தெரியாது. அப்போ 10-ங்கிறது கண்டிப்பாக 200 KB-க்குள்ளே இருக்கிறோம். அந்த 200 KB-க்குள்ளே எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்தா கரெக்டாக இருக்குமோ அவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இதை இந்த இமேஜை க்ராப் பண்ணாலும் க்ராப் பண்ணிக்கலாம் நம்ம. எனக்கு அந்த இமேஜ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். இப்போ க்ராப் பண்ணுறதா இருந்தால் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த ஃபேஸ் மட்டும் கரெக்டாக இருக்குன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் க்ராப் ஆகும். க்ராப் பண்ணதுக்கப்புறம் கூட ரீசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ பிக்சல் சைஸில் வச்சு ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2000 இருக்கா, அது வந்து ஒரு 500-க்கு 500 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்படி வந்திருக்கு. ஃபைலில் போயிட்டு சேவஸ் பண்ணுங்கள். ஜியில் நேம் வந்து RDF-னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் போயிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த சைஸ் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் போய் பாருங்கள், 129 KB தான் இருக்குது. அப்போ ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். இவ்வளோதான் வந்து ஒரு பெயிண்டில் நம்மளுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஃபோட்டோ இருந்தாலும் சரி, பெயிண்ட்டு இல்லாட்டா ஃபோட்டோஷாப் தெரிஞ்சால் போதும். அதில் போயிட்டு நம்ம சைஸை ரீசைஸ் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்மளுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைனும், சைன் எப்படி ஸ்கேன் பண்ணுறதுன்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஃபோன்லேயே கேம் ஸ்கேனர்னு ஒரு ஆப் இருக்குது. அது ப்ராப்ளம் சொல்கிறாங்க கேம் ஸ்கேனர் ஆப்பு, ஆனால் அது என்னங்கிற டீட்டெயில்ஸ் கரெக்டாக தெரியல. ஏதாச்சும் ஒரு ஆப்பில் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அது மொபைல்லேருந்து லேப்டாப் ஏற்றி அதேமாதிரி பெயிண்ட் ஓப்பன் பண்ணி சைஸ் ரீசைஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக க்ரியேட் ஆகிக்கும். அவ்வளோதான்.
ஓகேங்களா, இது பெயிண்ட்ல எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ ஃபோட்டோஷாப்பில் எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஒரிஜினல் சைஸ் இமேஜ் எடுத்துக்கிறேன். அதனால 16 MB, 16 MB இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸ் ஒரிஜினல் சைஸ் எம்பியே நான் எடுத்துக்கிறேன். இதுதான் அது ஒரிஜினல் சைஸு, அது எடுத்துக்கிட்டேன். ஒரிஜினல் சைஸ் எடுத்துகிட்டு இதை கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணுறதுக்கு இது இங்கே இருக்குல்ல இல்லைங்களா, கிராப் டூல். கிராப் டூல் யூஸ் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் தான் தேவைப்படும், அதனால் இதெல்லாம் தேவையில்லைன்னா நீங்கள் கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு ஒரு என்டர் பண்ணுங்கள். இது கரெக்டாக இருக்குன்னா ஓகே. இது என்டர் பண்ணியாச்சு. இப்போ என்டர் பண்ணியாச்சு. இதோடைய சைஸ் வந்து இப்போ காமிக்கினா இமேஜில் போயிட்டு இமேஜ் சைஸ்னு இருக்கும். இமேஜ் சைஸில் போயிட்டு பிக்சலும் மாற்றிக்கலாம், டாக்குமெண்ட் சைஸும் மாற்றிக்கலாம். இப்போ பிக்சல் வந்து 1900 இருக்குது, அது எனக்கு ஒரு 500 போதும்னா 500, இல்லைனா 300 போதும்னா 300 கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. சின்ன சின்னதாக மாறிடும். கண்ட்ரோல் ஜீரோ கொடுத்தீங்கன்னா பிக்சல் உடைய தான் செய்யும், ஆனால் இருந்தாலும் நம்ம ஃபைல் சைஸ் கம்மி பண்ணணும். இமேஜில் போயிட்டு இமேஜ் சைஸில் போயிட்டு இந்த பிக்சல் சைஸ் கம்மி பண்ணாலும் சரி, டாக்குமெண்ட் சைஸ் கம்மி பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபைலில் போயிட்டு சேவ் அஸ் பண்ணிக்கிறேன். டெஸ்க் டாப்பில் எதுலேயோ ஒன்று சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். நேம் வந்து பிஓ நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இதில் போயிட்டு பாருங்கள். நான் இந்த நேம் தான் கொடுத்தேன். இதில் போயிட்டு ரீநேம் பண்ணுங்கள். சாரி, சைஸ் பண்ணுங்கள். 118 KB தான். ஆனால் வந்து இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்பலாம் உடஞ்சிருக்காது, ஏன்னா நான் ஃபோட்டோஷாப்பில் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப லைட்டாக ஜூம் பண்ணாலும் ரொம்பலாம் உடஞ்சிருக்காது இந்த இமேஜ். அதாவது ஃபோட்டோஷாப்புக்கும் பெயிண்ட்டுக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஏன்னா ரெசல்யூஷன் கொஞ்சம் மாறாது, ஆனால் வந்து நம்ம கரெக்டான சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். சரி ஓகேங்களா. ஓகே, இதுதான் கான்செப்ட்டு. நீங்கள் ஃபோட்டோஷாப்போ இல்லை பெயிண்ட்டோ யூஸ் பண்ணி இமேஜோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.